ஸோ அனைவருக்கும் வணக்கம். அன்னை டிஎன்பிஎஸ்சி மேத்ஸ். ஸோ இன்றைய 10 கணக்குகளை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக ஒரு சிறிய செய்தியோடு இன்றைய வகுப்பை தொடங்கலாம். அதாவது கணக்கும் நானும் ஒரு நாள் ஒரு மரத்தடியில் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அப்போது நான் கணக்கிட்ட கேட்டேன், என்ன அப்படின்னா, ஏன் வந்து உன்னை பார்த்தா நிறைய பேர் வந்து மிரள்றாங்க, எதுக்கு வந்து ரொம்ப பயப்படுறாங்க, கணக்குனாலே எங்களுக்கு ரொம்ப பயம் வராதுன்னு சொல்கிறாங்க, என்ன அவ்வளவு அப்படி என்ன நீ மிரட்டுற அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அப்போ அந்த கணக்கு என்கிட்ட சொல்லிச்சு, நான் யாரையும் மிரட்டவும் இல்லை, பயமுறுத்தவும் இல்லை, அவங்க வந்து என்னை வந்து பயபக்தியோடு அவங்க என்னை வணங்கிறது இல்லை, அவங்க பயபக்தியோடு என்னை வந்து நேசிக்கிறது இல்லை, அவங்களுக்கு அவங்க மேலே உண்மையான கரிசனம் பாசத்தை என் மேலே காட்டுறது இல்லை, அதனால தான் நான் வந்து அவங்களுக்கு பிடிக்காமல் போயிடுறேன், அவங்க என்னோட அடிப்படை விஷயங்களை என்னை அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு என் கூட நல்லா ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கிட்டாங்கன்னா நான் உண்மையிலே அவங்கள நல்லா கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு அந்த கணக்கு சொல்லிச்சு. ஸோ அது மாதிரி என்னென்னா, உண்மையிலே என்னை வந்து ரொம்ப என் கூட ரொம்ப பாசத்தோடு அவங்க பேச சொல்லுங்கள், அப்புறம் பாருங்கள் அப்படின்னு அந்த கணக்கு சொல்லிச்சு. அது மாதிரி கணக்கு வந்து உண்மையிலே வந்து அதை என்கிட்ட சொல்லிச்சு, அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கணக்கை நீங்கள் உண்மையிலே நேசித்து பாருங்கள், உண்மையிலே ரொம்ப சூப்பராக இருக்கும், ரொம்ப சுவையாக இருக்கும், நீங்கள் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், சரிங்களா? ஸோ நல்லா பண்ணுங்கள். எப்பொழுதும் கணிதத்தோடு இணைந்திருப்போம். இன்றைய கணக்கிற்குள் செல்வோம், வாருங்கள். ஸோ இதில் முதல் கணக்கு என்ன அப்படின்னா, இன்றைக்கி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நல்ல சம்ஸ் தான், அற்புதமான சம்ஸ், கொஞ்சம் கவனமாக கவனிங்க. ரூபாய் 312 100 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடம், 100 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடம், 100 சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடம் பகிரப்படுகிறது. சிறுவர்கள் மற்றும் சிறுமிகளிடம் பகிரப்படுகிறது. இதில் ஒவ்வொரு சிறுவரும் இதில் ஒவ்வொரு சிறுவரும் இதில் ஒவ்வொரு சிறுவரும் ரூபாய் 3.60 சிறுமி ரூபாய் 2.40 பெறுகிறார்கள். 2.40 பெறுகிறார்கள் எனில் சிறுமிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்றதான் க்வெஸ்சன். சிறுமிகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டு, திஸ் இஸ் அ க்வெஸ்சன். ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் ஈஸி அப்படின்னு சொல்லலாம். ஈஸியாக நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். A sum of ₹312 was divided among 100 boys and girls in such a way that each boys get ₹3.60 and each girl 2.40. Full stop. The number of girls is abin ketukanga. So ivanga kekra inda kelvi kana vidai enna abindrathu paarga. Romba easy da. ரொம்ப ஈஸியாக நம்ம என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா பண்ணிக்கலாம். அதாவது சிறுவர்கள் எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, சிறுமிகள் ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க, இரண்டையும் சேர்த்திங்கன்னா மொத்தம் எவ்வளோ பேர், 100 பேர், சரியா? ஒரு சிறுவருக்கு 3.60 எக்ஸ் பிளஸ் ஒரு சிறுமிக்கு 2.40 ஒய், அதாவது சிறுமின்றது ஒய், எவ்வளோ மொத்த ரூபாய் எவ்வளோனா 312 ரூபாய். ஒரு ரெண்டு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டேன்னா இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா, இது இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா சிறுமிகளோட எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம சிறுமிகளோட எண்ணிக்கைன்றது தான் இந்த ஒய் அப்படின்றது. ஸோ இப்போ இதான் இப்போ நான் கண்டுபிடிக்க போகிறேன். இந்த ஒய் எங்கிட்ட அனுப்பிடுங்க, அப்படி அனுப்புனீங்கன்னா x = 100 - y அப்படின்னு ஆயிரும், சரிங்களா? இது எக்ஸ். ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ இப்போ என்னென்னா எக்ஸுக்கு பதிலாக 3.60 × 100 - y பிளஸ் 240y = 312.
சரிங்களா இப்போ என்னாச்சு அப்படினு பாத்தீங்கன்னா இத நீங்க இத கூட்டி போய் மல்டிப்ளை பண்ணுங்க சோ இப்படி மல்டிப்ளை பண்ணீங்கனா என்ன ஆகும் அப்படினு பாருங்க ரைட்டா அதாவது மல்டிப்ளை பண்ணீங்கனா 360 அப்படினு ஆயிரும் இத மல்டிப்ளை பண்ணீங்கனா 3.60y னு ஆயிரும் சோ பிளஸ் 2.40y இஸ் ஈக்குவல் டு 312 சரிங்களா இப்போ என்னாச்சு அப்படினு பாத்தீங்கனா இத அந்த சைடு கொண்டு போய்டுங்க அப்படி கொண்டு போய்ட்டீங்கனா இது माइनस 3.6 ल 2. போச்சுனா माइनस 1.20y இஸ் ஈக்குவல் டு 312 माइनस 360 அப்படினு ஆயிடும் சரிங்களா இத நீங்க என்னன்னா माइनस 1.20y இஸ் ஈக்குவல் டு இந்தது பாத்தீங்கனா இத சப்ராக்ட் பண்ணுங்க சோ இத சப்ராக்ட் பண்ணீங்கனா எவ்வளவு வரும் அப்படினு பாருங்க அதாவது माइनस 48 அப்படினு வந்துரும் சரிங்களா माइनस 48 சோ இப்ப இத அந்த சைடு माइनस माइनस கேன்சல் ஆயிடும் y இஸ் ஈக்குவல் டு 48 divided by 1.20 அப்படினு வந்துரும் சோ இத நீங்க பேசிக்கலா இது வந்து ஒரு ஹோல் நம்பரா மாத்திக்கங்க சோ மாத்திக்கிட்டீங்கனா என்ன வரும்னு பாருங்க சோ y is equal to சோ என்ன அப்படினு பாத்தீங்கனா இது மாத்தறீங்கனா 4800 divided by 120 அப்படினு வந்துரும் அப்பதான் உங்களுக்கு ஈஸியா இருக்கு கட் பண்றதுக்காக சோ 10 க்கு ஒரு 0 கட் பண்ணிட்டேன் ஒரு 12டா 12 4 12டா 48 அப்ப y is equal to எவ்வளவு அப்படினா 40 நான் y ன்றதை என்ன எடுத்துக்கிட்டேன் அப்படினா சிறுமிகள் அப்படினு எடுத்துக்கிட்டேன் சோ தேர்ஃபோர் ஆன்சர் என்ன அப்படினா 40 சிறுமிகள் அப்படினு क्वेश्चन ஆன்சர் 40 சிறுமிகள் அதாவது 40 गर्ल्स அப்படினு சொல்றோம் இதுதான் வந்து முதல் கணக்கினுடைய விடை அப்படினு சொல்லலாம் மிக கவனமாக கவனிச்சீங்கனா ஈஸியா உங்களுக்கு என்ன செய்ய ஆரம்பிச்சிரும் அப்படினா புரிய ஆரம்பிச்சிரும் சரிங்களா சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन as usual that is very simple and easy क्वेश्चन பாருங்க सो इतना मुदल केल्वी अर्थ इरंडा वध केल्वी, right? second question है ना बीन पार गए, रुपए मुख्य माने उरे question, पत्ते इरंडा वध केल्वी, पत्ते चेयर गलीन, बिलाई, नाल, टेबल விலைக்கு சமம் 15 சேர்கள் மற்றும் 2 டேபிள்களின் மொத்த விலை 2 டேபிள்களினுடைய மொத்த விலை ₹4000 அப்படினு கொடுத்திருக்காங்க சரிங்களா ₹4000 எனில் 12 சேர்கள் மற்றும் 12 சேர்கள் மற்றும் 12 சேர்கள் மற்றும் 3 டேபிள்களின் மொத்த விலை 3 டேபிள்களின் மொத்த விலை என்ன அப்படினு கேட்டிருக்காங்க மொத்த விலை என்ன அப்படினு கேட்டிருக்காங்க அல்லது எவ்வளவு அப்படினு கேட்டிருக்காங்க சோ இப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல நான் ஏற்கனவே சொல்றேன் பாருங்க chair அப்படிங்கறது x னு வெச்சீங்க tableன்றது y அப்படினு வெச்சீங்க இந்த மாதிரி எழுத தேவையில்லை chair x table y அப்படினு வெச்சுக்கங்க அப்ப என்னன்னா first of all 10 chair 10 chair is equal to 4 table இது ரெண்டோட ரேட் ஈக்குவல் அப்படினு சொல்லிருக்காங்க இது first equation அப்படினு வெச்சுக்கங்க சரிங்களா first equation அடுத்த equation என்னன்னா 15 chair plus 2 table is equal to மொத்தம் எவ்வளவு ரேட் ₹4000 ரைட்டா இதான் கொடுத்த ஈக்குவேஷனா ரெண்டுமே முதல் ஒரு ஈக்குவேஷனா ஃப்ரேம் பண்ணிருக்கேன் இரண்டாவது ஒரு ஈக்குவேஷன் சோ 10 chair உம் 4 table உம் ஈக்குவல் சொன்னாங்க அடுத்ததுல வந்து 10 chair plus 2 table ஓட ரேட் ₹4000 இப்போ உங்களுக்கு என்ன வேணும் chair table தனித்தனி ரேட் கண்டுபிடிக்கணும் சோ இப்போ என்ன பண்றேன் அப்படி பாருங்க 4y divided by 10 அப்படினு வச்சிங்க சோ கட் பண்ணீங்கனா 2 இது 5 சோ பைனா ஒரு x = 2y / 5 அப்படினு ஆயிடும் சரியா இது x இத தூக்கி அத சப்ஸ்டிட் பண்ணுங்க சோ x வந்து பாத்தீங்கன்னா 15 * 2y / என்னன்னா 5 + 2y = 4000 அப்படினு வந்துரும்
So 15 is 5, 3 5s are 15. So enna 6y plus 2y is equal to 4000. So idu rendu add panninga 8y is equal to 4000. So y is equal to 4000 divided by 8 nu varum. 18 is 8, 5 8s are 40. Or chair oda rate vandu pathinga appadina adhaavadhu oru sorry oru table oda rate enna na 500 appdi kedachirukku. Ena y indrathu table illaya adanal 500. Ipa chair kandupidipom. So x is equal to 2 into 500 divided by 5. So, இத கட் பண்ணீங்கன்னா 1. அப்ப x வந்து எவ்வளவு 200. இப்போ உங்களுக்கு என்ன வேணும் அப்படினா क्वेश्चन இது இல்ல. ஒரு சேரோட ரேட் 200, ஒரு டேபிளோட ரேட் 500. பட் क्वेश्चन என்ன அப்படினு கேட்டிங்கன்னா 3 12 சேர் 12 சேர் + 3 டேபிள். சோ 12 into 200 + 3 into 500. ரைட்டா? அப்ப எவ்வளவு வரும் அப்படினா 2400 + 1500. So add panninga 3900. So answer is, so answer enna kadaikudhu 3900 abindrathu enna abin paathina ruva seringla cost. So aagum abindrathu dhaan indha second question oda answer seringla second question oda answer. Okay, so this is the second question. Then third question konja kavanama kavaninga sum easy dhaan konja purinjikittingana better ave pannidalam. விலைக்கு சமம் விலை மூன்று மாங்காய்களின் விலைக்கு சமம் மூன்று மாங்காய்களின் விலைக்கு சமம் மூன்று மாங்காய்களின் விலைக்கு சமம் நான்கு மாங்காய்களின் விலை நான்கு மாங்காய்களின் விலை நான்கு மாங்காய்களின் விலை நான்கு மாங்காய்களின் விலை ஒன்பது எலுமிச்சை ஒன்பது எலுமிச்சை விலைக்கு சமம் சமம் எனில் மூன்று எலுமிச்சைகளின் விலை மூன்று மேலும் இது அப்படி கொடுத்துறேன் மற்றும் மூன்று எலுமிச்சைகளின் விலை எலுமிச்சைகளின் விலை மூன்று எலுமிச்சைகளின் விலை 4 ரூபாய் 80 பைசா ரூபாய் 4 ரூபாய் 80 பைசா எனில் ஆரஞ்சின் விலை என்ன இதான் क्वेश्चन ஆரஞ்சின் விலை என்ன ஆரஞ்சின் விலை என்ன क्वेश्चन பாத்தீங்களா அப்படியே சுத்தி 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 வர மாதிரி இருக்கும் ஒரு கடையில் ஒன்பது ஆரஞ்சுகளை விட அஞ்சு ஆப்பிளுக்கு சமம் அஞ்சு ஆப்பிளோட விலை மூணு மாங்காய்க்கு சமம் நாலு மாங்காயோட விலை ஒன்பது எலுமிச்சைக்கு சமம் மூணு எலுமிச்சோட ரேட் ஆகும் கொடுத்துட்டாங்க இவ்வளவுதான் கொஸ்டின் இன் அ செட்டிங்ஸ் ஆஃப் நைன் ஆரஞ்சஸ் காஸ்ட் அஸ் மச் அஸ் ஃபைவ் ஆப்பிள்ஸ் ஃபைவ் ஆப்பிள்ஸ் காஸ்ட் அஸ் மச் அஸ் த்ரீ மேங்கோஸ் அண்ட் ஃபோர் மேங்கோஸ் காஸ்ட் அஸ் மச் அஸ் நைன் லெமன்ஸ் இஃப் த்ரீ லெமன்ஸ் காஸ்ட் ருபீஸ் 4.85 The price of an orange is. அப்படின் கொட்டு question கேட்டுக்கிறாங்க. So that is very simple. நான் சொல்கிறேன் நல்லா கவனிச்சுங்க. 9 apple, 9A. Apple A னு வச்சுங்க. Sorry, orange. 9O அப்படின் வச்சுங்க. O பாயது 9O orangeன்றதுனால. 5 apple equal ஆச்சுங்க. இது ஒரு equation. அடுத்து என்னன்னா 5 apple. எத்தனை இது? Mango 3M அப்படின் வச்சுங்க. சரிங்களா? Mango. அடுத்தது என்ன அப்படின்னா 4 mango 4M. 9 lemon 9 எலுமிச்சை புரியதா இந்த மாதிரி நான் சார்ட்டா வச்சிருக்கேன் சரியா இப்போ இதுல என்னன்னா 3 lemon க்கு எவ்வளவு பைசா கொடுத்திருக்காங்க
4.80, right? So, lemon, one lemon evolved up 4.80 divided by 3. Right, 1, 3 is 3, 6, 3 is 18. அப்போ என்னன்னா லெமன் இஸ் ஈக்குவல் 1.60 பைசி. ஒரு லெமன் வந்து என்ன அப்படின்னா 1 ரூபாய் 60 பைசா, கரெக்டா? ஸோ இப்போ என்ன அப்படின்னா உங்களுக்கு என்ன வேணும் டே ஒன்றா ரிவர்ஸ் பண்ணுங்க. இப்போ 4 மேங்கோ, ஸோ 9 × 1.60, ரைட் சரிங்களா? இப்போ இது என்ன செய்யுங்க அப்படின்னா மேங்கோ என்னன்னு பாருங்க, 9 × 1.60 டிவைடட் பை 4, 1, 4 is 4, என்னது 0.4 அப்படின்னு வரும். அப்போ என்னன்னா 0.40 வச்சுக்கோங்க. மேங்கோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.60 அப்படின்னு வரும். ஒரு மேங்கோ வந்து 3 ரூபாய் 60 பைசா, ரைட்டா? இதில் எந்த மாதிரி கேள்வி கேட்டாலும் நீங்கள் பதில் சொல்ல தயாராக இருக்கலாம். அடுத்து என்னன்னா 5 ஆப்பிள் என்ன சொல்கிறாங்க, 5 ஆப்பிள் என்ன 3 மேங்கோ, அப்போ 3 மேங்கோ, 3 × 360. ஸோ இந்த 5 அங்கே தள்ளி விடுங்க. அப்போ 3 × 360 டிவைடட் பை 5, ஸோ 1, 5 is 5, என்ன ஆயிரும் அப்படின்னா 0.65 30. ஸோ இந்த மாதிரி 3.60 இதை வந்து 0.6 மல்டிப்ளை பண்ணுங்க, 0, 6, 6 are 36, ரிமைண்டர் 3, 6, 3 are 18, 21. அப்போ என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 digit. ஸோ என்ன அப்படின்னா ஆப்பிளில் வந்து 2.160 சரிங்களா, இந்த மாதிரி வரும். அதாவது 2.16. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது ஆப்பிளோட ரேட்டு. ஸோ நமக்கு என்ன வேணும், ஆரஞ்சோட ரேட் வேணும். என்ன வரும் அப்படின்னு பாருங்க, Arrange is equal to 5 × 0.24. So, arrange 5 4s are 20, remainder 2. So, 5 4s are 20, 5 2s are 10 plus 2, 120. 2 digit. So, arrange is equal to 1 rupa 20 paisa. That's the answer. Therefore, answer is rupees 1.20. This is what we have to do. ஆரஞ்சோட ரேட் அப்படின்னு என்ன செய்வாங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஓகேயா? சிம்பிளஸ்ட் தான், பட் ஜஸ்ட் என்ன திங்க் பண்ணீங்கன்னா ஈஸியாக என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம், ஓகே? ஸோ ஒன்றும் பயப்பட தேவையில்லை, ஈஸியாக நீங்கள் என்ன செஞ்சிடலாம் அப்படின்னா ஆன்சர் பண்ணிடலாம், ஓகேயா? ரைட். ஸோ திஸ் இஸ் அ தேர்ட் சம்மோட ஆன்சர். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபோர்த் சம். ஸோ தட் இஸ் வெரி சிம்பிள். ஃபோர்த் சம், ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை, ஃபோர்த் சம் ஒரு குறிப்பிட்ட ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை எண்ணிக்கை டென்னிஸ் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கை டென்னிஸ் பந்துகள் பந்துகள் ₹450 வாங்கப்படுகிறது. 450 வாங்கப்படுகிறது அப்படின்னு கொடுத்துறாங்க. 450 வாங்க, மீண்டும் அதே அளவிற்கு, மீண்டும் அதே அளவு பந்திற்கு, மீண்டும் அதே அளவு பந்திற்கு ₹15 குறைவாக 5 பந்துகள் அதிகமாக வாங்கப்படுகிறது சரிங்களா? அதிகமாக வாங்கப்படுகிறது எனில் மொத்தம் வாங்கிய பந்துகள் என்ன? மொத்தம் வாங்கிய பந்துகள் என்ன அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. சோ இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாகவே 450 ரூபாய் அப்படின்னு இருக்குது. 450 ரூபாய்க்கு என்ன அப்படின்னா எத்தனை பந்து வாங்கணும் அப்படின்னு டிவைட் பண்ணோம்னா நமக்கு எத்தனை அதாவது கிடைச்சிடும் இல்லையா, அமௌண்ட் கிடைச்சிரும்.
சோ இப்ப என்ன ஒரு பந்தோட ரேட் கிடைக்கும் இல்லையா எத்தனை பந்து இப்ப இது வந்து 450 ங்க ஒரு எத்தனை பந்து வாங்கணுமோ அதால டிவைட் பண்ணோம்னா அந்த ஒரு ஒரு பந்தோட விலை என்னன்னு கிடைக்கும் சோ அப்ப இந்த x ன்றது இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படினு வரும் ரைட்டா சோ இப்ப என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நான் குடுக்குற சம் பாருங்க A certain number of tennis balls were purchased for rupees 450. Five more balls could have been purchased in the same amount if each ball was cheaper by rupees 15. The number of balls purchased was. அப்படினு கேட்டாங்க. ஒண்ணுமே இல்ல. நல்லா கவனிங்க. இது வந்து மொத்த அதாவது மொத்த ரேட் x balls. இப்போ அது இது வந்து நம்ம ஆக்சுவலா வாங்கி இருக்காங்க. மொத்த பால் இப்படி வாங்கி இருக்காங்க. அதை விட 15 ரூபாய் கம்மியா வாங்குறாங்க. ரைட்டுங்களா அதை விட 15 ஒரு ஒரு பாலுக்கும் இதை டிவைட் பண்ணீங்கன்னா சிங்கிள் பால் வந்துடும் எதை 450 டிவைட் பை எக்ஸ் டிவைட் பண்ணா சிங்கிள் பால் அப்போ இந்த பாலுக்கு ஒவ்வொரு பாலுக்கும் 15 ரூபாய் குறைவா வாங்குறாங்க அப்ப எப்படி அப்ப குறைவா வாங்கும் போது 450 ரூபாய்க்கு அதே அமௌண்ட்டுக்கு எக்ஸ் பிளஸ் ஃபைவ் அஞ்சு பால் கூட வாங்குறாங்க இதுதான் லாஜிக் எது அஞ்சு பால் என்ன செய்யறாங்க கூட வாங்குறாங்க இதுதான் லாஜிக் ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ண ஆன்சர் இஸ் எனஃப் ரைட்டுங்களா இப்ப இதை சிம்பிளிஃபை பண்ணுவோம் சோ இத கிராஸ் பண்ணுங்க சோ 450 -15x அப்படின ஆயிரும் டிவைடட் பை x சோ 450 டிவைடட் பை x + 5 சோ இத இங்க கிராஸ் பண்ணுங்க இத இங்க கிராஸ் பண்ணுங்க அப்ப x + 5 into 450 -15x சோ இது என்ன ஆயிரும் அப்படினா 450x னு ஆயிடும் இங்க போயிடுச்சு சரிங்களா 450x னு ஆயிடும் சோ நீங்க x க்கு போய் மல்டிப்ளை பண்ணுங்க இதோட மல்டிப்ளை பண்ணீங்கனா 450x அப்படின ஆயிடும் 450x -15x அப்படி வந்துரும் ரைட்டுங்களா அடுத்து சோ இத பண்ணீங்கனா என்ன அப்படினா +2250 அப்படின ஆயிரும் சோ இத பண்ணீங்க அப்படினா சோ என்ன அப்படினா -75x அப்படின ஆயிரும் சரிங்களா -75x இஸ் ஈக்குவல் டு என்ன இருக்கு 450x னு இருக்கு சோ எல்லாத்தையும் ஒரு சைடு கொண்டு வந்துருங்க அப்புறம் ஒரு சைடு கொண்டு வந்தீங்கனா 450x -15x plus 2250 -75x -450x is equal to 0 அப்படினு வந்துரும் ஓகே சோ இப்போ என்ன ஆகும் அப்படினு பாத்தீங்கன்னா இங்க அதாவது இங்க வந்து 4450 இது வந்து x ஸ்கொயர் னு வந்துரும் 15x ஸ்கொயர் ஆயிரும் சரிங்களா இந்த இடத்துல 450x இது x 15x ஸ்கொயர் ரைட் இது 2250 இது வந்து -75x அப்படினு வந்துரும் சரிங்களா இப்போ இது இங்க கொண்டு வந்துட்டேன் சோ இது என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும் இப்போ இங்க என்ன இருக்கு அப்படி பாருங்க இது 15x ஸ்கொயர் இருக்கு சோ இப்போ என்னன்னா -15x ஸ்கொயர் -75x இது வந்து பாத்தீங்கன்னா +250 0 அப்படினு என்ன செஞ்சிரும் அப்படினா ஆயிரும் சோ இப்போ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா அடுத்து பாத்தீங்கன்னா இது என்ன பண்ணுங்க அப்படின்னா 5 ஆல 5 டேபிளால டிவைட் பண்ணுங்க 5 டேபிளால டிவைட் பண்ணீங்கன்னா இங்க என்ன வருது அப்படினு பாருங்க 5 டேபிளால டிவைட் பண்ணுங்க டிவைட் பண்ணீங்கன்னா 3x ஸ்கொயர் இல்ல 15 ஆலயே டிவைட் பண்ணிரலாமா 15 ஆலயே டிவைட் பண்ணுங்க சோ 15 ஆல டிவைட் பண்ணீங்கனா என்ன வரும் அப்படினா -x ஸ்கொயர் வரும் -x ஸ்கொயர் இது மைனஸ் என்ன இருக்கும் அப்படினு பாத்தீங்கனா 5x அப்படினு வரும் அப்ப பாத்தீங்கனா அடுத்து இது பிளஸ் 15 அப்படினு ஒரு 150 அப்படினு வரும் இஸ் ஈக்குவல் டு என்ன அப்படினா 0 சோ மைனஸ் ஆல பெருக்கிடுங்க x ஸ்கொயர் plus 5x minus 50 அப்படி 150 னு வரும் சோ இத பண்ணீங்க அப்படினா minus 150 அப்படினு வந்துரும் சோ 10 15 150 இது plus இது minus சோ என்னன்னா x minus 10 னு ஒன்னு இன்னொன்னு x plus 50 னு ஒன்னு is equal to 0 சோ இது வந்து பாத்தீங்கன்னா x equal to 10 னு வரும் இது x is equal to minus 50 னு வரும் இது எடுத்துக்க முடியாது இதுதான் எடுத்துக்க முடியும் காரணம் என்ன அப்படின்னா இது வந்து என்னது கவுண்டிங் அதாவது பாத்தீங்கன்னா நம்பர் ஆஃப் பால்ஸ் அப்படின்றதுனால சோ தேர்ஃபோர் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு 10 பால்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் 10 பந்துகள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா வாங்கியிருப்பாங்க சோ தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 10 தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் 10 அப்படின்னு சொல்லுவோம் நம்பர் ஆஃப் பால்ஸ் எத்தனை
10 அப்படி நமக்கு என்ன செய்யும் அப்படினா ரிசல்ட் கிடைக்கும் ஓகேயா this is a 4 sum answer கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணனும் அப்பதான் ஈஸியா இருக்கும் சோ கவனமா பார்த்து பண்ணிக்கணும் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படினா 5th sum so that is very important and easy 5th sum பாருங்க அதாவது ஒரு துணி துண்டு அஞ்சாவது sum ஒரு துணி துண்டு ஒரு துணி துண்டு ரூபாய் 35 ஆகிறது ரூபாய் 35 ஆகிறது ரைட்டுங்களா ஆகிறது துண்டின் நீளம் 4 மீட்டர் அதிகமானால் 4 மீட்டர் அதிகமானால் 4 மீட்டர் அதிகமானால் ஒவ்வொரு மீட்டருக்கு ரூபாய் 1 குறைகிறது ரூபாய் 1 குறைகிறது சரிங்களா ரூபாய் 1 குறைகிறது ஆனால் குறைகிறது ஆனால் விலையில் மாற்றம் இல்லை இதுதான் முக்கியமானது ஆனால் விலையில் மாற்றம் இல்லை விலையில் மாற்றமில்லை விலையில் மாற்றமில்லை எனில் அந்த துணி துண்டின் நீளம் என்ன எனில் அந்த துணி துண்டின் அந்த துணி துண்டின் நீளம் என்ன அப்படினு கேட்டாங்க நீளம் என்ன பாருங்க தட் இஸ் வெரி சிம்பிள் a piece of cloth cost rupees 35 If the length of the piece would have been 4 meter longer and each meter cost rupees 1 less, the cost would have remained unchanged. How long is the piece? Sorry. அதே same question, same method. ஒன்று பயப்படத் தேவில்ல. என்னனா? 35 ரூபாய் அப்ப எத்தனை துணி அதால டிவைட் பண்ணா ஒரு துணியோட காஸ்ட் கிடைக்கும் ஒரு துணியோட காஸ்ட் போன சம் மாதிரி தான் 35 ரூபாய்க்கு எக்ஸால நம்பர் ஆஃப் அந்த எத்தனை கிளாத் பண்றோமோ அதால டிவைட் பண்ணா நமக்கு என்ன கிடைச்சிரும் ஒரு துணியோட காஸ்ட் கிடைக்கும் அதுல என்ன சொல்றாங்க இந்த மாதிரி மொத்தத்துல என்ன பண்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா 1 ரூபாய் குறையுது இதோட இது காஸ்ட் தான் 35 ரூபாய்னா இது ஒரு எத்தனை துணி அதால டிவைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காஸ்ட் ஒரு துணியோட காஸ்ட் கிடைக்கும் அதுல இவங்க 4 மீட்டர் அதிகமா வாங்குறதுனால 1 ரூபாய் குறையுது 1 ரூபாய் குறையுது ஒவ்வொரு துணிக்கும் 1 ரூபாய் குறையுது சரிங்களா இஸ் ஈக்குவல் டு இப்போ நமக்கு என்னன்னா அதே 35 ரூபாய் காஸ்ட்ல சேஞ்ச் இல்ல எப்படி அப்பனா என்ன ஒவ்வொரு துணியும் எத்தனை மீட்டர் அதிகமாகுது 4 மீட்டர் அதிகமாகுது ஒவ்வொரு துணியிலயும் சரிங்களா இதான் கண்டிஷன் இப்போ நான் இது சிம்பிளிஃபை பண்ணனும் பண்ண போறேன் பாருங்க இத கிராஸ் பண்றேன் 35 minus x divided by x இது 35 divided by x plus 4 சோ இத கிராஸ் பண்ணுங்க இத கிராஸ் பண்ணுங்க அப்ப x plus 4 into 35 minus x is equal to 35x னு வந்துரும் சோ இத கிராஸ் பண்ணீங்கனா 35x னு வந்துரும் இத நீங்க கிராஸ் பண்ணீங்கனா minus x square னு வந்துரும் இத பண்ணீங்க அப்படினா 140 அப்படினு கிடைக்கும் இத பண்ணீங்கனா minus 4x னு கிடைக்கும் இது is equal to 35x சோ இத ஒரு சைடு போட்டாங்க So 35x minus x square plus 140 minus 4x minus 35x is equal to 0. Plus 35x minus 35x cancel out. So remainder minus x square minus 4x plus 140 is equal to 0. Minus x square plus 4x minus 140. So this is what we do. Minus 140. What do we do? We factorize this. So, if you do it, 10, 14, 140. So, this is minus, and this is the sign, plus, this is minus. So, x minus 10, x plus 14, that is the sign. So, x is equal to 10, this is x is equal to minus 14. This is the length, minus. So, this is correct. So, therefore, x is equal to 10 meter. So, you can see, 1 meter is 10 meter. So, if you look at it, sorry,
ஆமா 10 மீட்டர் நீளம் இருக்கும் இதுல சோ அப்ப என்ன லாஜிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா தேர்ஃபோர் ஆன்சர் இஸ் என்னன்னா 10 மீட்டர் ஓகே அந்த துணி துண்டினோட நீளம் என்ன இருக்கும் அப்படினா 10 மீட்டர் இருக்கும் சரியா this is the answer so இது ஃபார் திஸ் என்ன அப்படினா 5th क्वेश्चन அப்படி நம்ம என்ன செய்யலாம் அப்படினா சொல்லலாம் ரைட்டா சரி அடுத்து நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க தட் இஸ் ஈஸி அண்ட் இன்ட்ரஸ்டிங் பாருங்க அடுத்த क्वेश्चन 6th क्वेश्चन 6th क्वेश्चन ரெண்டு டேபிள்கள் மற்றும் மூன்று சேர்களின் விலை ரெண்டு டேபிள்கள் மற்றும் மூன்று சேர்களின் விலை ரூபாய் 3500 மற்றும் மூன்று டேபிள்கள் மற்றும் மூன்று டேபிள்கள் மற்றும் ரெண்டு சேர்களின் விலை 4000 எனில் ஒரு டேபிளின் விலை என்ன அப்படினு கேக்குறாங்க ஒரு டேபிளின் விலை என்ன இதான் கூட क्वेश्चन ஈஸி क्वेश्चन தான் இது If two tables and three chairs cost rupees 3500 and three tables and two chairs of cost rupees 4000 then how much does a table cost அப்படினு கேட்டிருக்காங்க ஒரு டேபிளோட காஸ்ட் என்ன சோ நான் என்ன பண்றேன் பாருங்க டேபிள் x னு வெச்சீங்க chair என்னன்னா y இதெல்லாம் எழுத தேவையில்லை ஒரு புரியணும்ன்றதுக்காக எழுதுறேன் 2x plus 3y is equal to 3500 another one question 3 table plus 2 chair is equal to 4000 okay so நமக்கு என்ன வேணும் அப்படினா டேபிள் தான் வேணும் so அதனால என்ன பண்றேன் அப்படி பாருங்க 2y is equal to 4000 minus இது வந்து பாத்தீங்கன்னா 3x இத அப்படியே கொண்டு போய்டுங்க so என்ன அப்படினா 4000 minus 3x divided by 2 இது y னு வச்சிங்க இத கொண்டு போய் இத சப்ஸ்டிட் பண்ணிருங்க so சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2x plus y க்கு பதிலா போடணும் so y என்ன அப்படினு பாத்தீங்கன்னா 4000 minus 3x divided by 2 is equal to 3500 so என்னன்னா இத வந்து நீங்க 3 இதோட மல்டிப்ளை பண்ணிருங்க at the same time இந்த 2 ஐ கொண்டு வந்துருங்க 4x plus 12000 minus 9x divided by 2 is equal to 3500 இத அந்த சைடு கொண்டு விடுங்க இது வந்து பாத்தீங்கன்னா -5x plus 12000 is equal to இது வந்து என்ன ஆயிரும் 7000 ஆயிரும் ரெண்டு 3500 இருக்கனால சோ இது இந்த சைடு கொண்டு போங்க -5x is equal to 7000 -12000 சோ -5x is equal to இத கட் பண்ணீங்கன்னா -5000 ஆயிடும் x is equal to இது மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடும் 5000 divided by 5 கட் பண்ணீங்கன்னா 1 சோ x is equal to 1000 அப்படினு கிடைச்சிரும் ஒரு டேபிளோட விலை அதாவது பாத்தீங்கன்னா ஆன்சர் இஸ் என்ன அப்படினா ஒரு டேபிளோட விலை என்ன எவ்வளவு அப்படினா 1000 ரூபாய் அப்படினு கிடைச்சிரும் எவ்வளவு ரூபாய் கிடைச்சிரும் 1000 ரூபாய் அப்படினு என்ன செஞ்சிரும் அப்படினா கிடைத்து விடும் அதான் இதோட ஆன்சர் ஓகே சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க தட் இஸ் வெரி இன்ட்ரஸ்டிங் क्वेश्चन சோ பெண்களுக்கு மிகவும் பிடித்த கேள்வி அப்படினு சொல்லலாம் இந்த மாதிரி ஒரு கேள்வி பாருங்க वीटे संड कूट अड़ी वो अंतमी और केल अब इन कुटवर नटे रूपाय आरूर 1600 அதே பணத்தில் ஒரு புடவை 6 சட்டைகளை வாங்குகிறார் 6 சட்டைகளை வாங்குகிறார் 6 சட்டைகளை வாங்குகிறார் அவர் 12 சட்டைகளை வாங்கினால்
பனிரெண்டு சட்டைகளை வாங்கினால் எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும்? இதான் வந்து கேள்வி. எவ்வளவு பணம் செலுத்த வேண்டும் அப்படின்னா, நான் திரும்பவும் சொல்றேன், புடவை எக்ஸ் வச்சுக்கங்க, சட்டை ஒய் அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப 2x + 4y = 1600. நல்லா கவனிச்சுக்கணும். அடுத்தது ஒரு புடவை எக்ஸ் பிளஸ் இது என்னது, 6 சட்டை 6y = என்ன ஆகுது, 1600. ஏன்னா சேம் அமௌண்ட், இது சேம் அமௌண்ட், அதனால குழம்பிக்க கூடாது. இப்ப என்ன பண்றேன் அப்படின்னா, ஸோ இதை என்ன பண்ணுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா, எவ்வளவு பணம் தரும், 12 சட்டை வந்து என்னது அப்படின்னா ஒய். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பாருங்க, இதை அந்த பக்கம் தள்ளிடுங்க, x = 1600 - 6y அப்படின்னு கிடைக்கும். ரைட்டா, இதை அதில் சப்ஸ்டியூட் பண்ணீங்கன்னா ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஸோ 2 × 1600 - 6y + 4y, சரிங்களா, +4y = 1600. இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை உள்ள மல்டிப்ளை பண்ணீங்கன்னா, இங்கே பார்த்துங்க, மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இது என்ன வரும் அப்படின்னா, 3200 - 12y + 4y = 1600, சரிங்களா. இது அந்த சைடு அனுப்பிடுங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா -8y = 1600 - 3200 அப்படின்னு ஆயிரும். ஸோ இப்போ என்ன வரும் அப்படின்னா, -8y இது -1600 அப்படின்னு ஆயிரும். -- கேன்சல், 1 8 2 8 16. இப்போ y = 200 அப்படின்னு கிடைக்கும். சரியா, இப்ப வந்து 12 சட்டைகள் அப்படின்னா 12y, 12y அப்படின்னா 12 × 200 என்ன வரும், 2400 ரூபாய். தேர்ஃபோர் 12 சட்டை வாங்குறதுக்கான அமௌண்ட் எவ்வளவு, 2400 ரூபாய் செலவாகும், சரிங்களா. இதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா 7th question விலை அப்படின்னு என்ன செய்யலாம் அப்படின்னா சொல்லலாம், சரிங்களா. நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்த க்வெஸ்சன் என்ன அப்படின்னா 8th question பாருங்க. 8th question, ஸோ 8th கேள்வி, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான க்வெஸ்சன், கொஞ்சம் என்ன சொல்றது, கவனமா கவனிக்கிற வேண்டிய க்வெஸ்சன். எருமைகள் மற்றும் வாத்துகள் கொண்ட குழுவில் கால்களின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கையை விட இரு மடங்கை விட 24 அதிகம் எனில் எருமைகளின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா டப்புனு ஆன்சர் பண்ணிடலாம், ஈஸியாக பண்ணிடலாம். நல்லா யோசிச்சு பாருங்க. இன் அ குரூப் ஃபஃபலோஸ் அண்ட் டக்ஸ், த நம்பர் ஆஃப் லெக்ஸ் ஆர் 24 மோர் தேன் ட்வைஸ் த நம்பர் ஆஃப் கெட்ஸ். வாட் இஸ் த நம்பர் ஆஃப் ஃபஃபலோஸ் இன் த குரூப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரி பாருங்க, கவனிங்க, எருமைக்கு எத்தனை கால் 4 கால், வாத்துக்கு எத்தனை கால், 2 கால். அப்ப இதுக்கு வந்து 4, இது 4 கால் இருக்கு, 2 கால் இருக்கும், அதான் நீங்க மனத்துல வச்சுக்கணும். அப்ப 4 இது எக்ஸ் வச்சுக்கோங்க, இது ஒய்னு வச்சுக்கோங்க. அப்ப 4x + 2y, சரியா. இது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த கால்களோட எண்ணிக்கை, இதுக்கு அடுத்தது என்ன, தலைன்றது எல்லாத்துக்கும் ஒண்ணுதானே, அதுக்கு எருமைக்கு ஒரு தலை தான் இருக்கும், இதுக்கு ஒரு தலை தான் இருக்கும். அப்ப எருமைக்கும் வாத்துக்கு ஒரு தலை தான், அதோட 2 மடங்கு +24.
இதான் சொன்ன தகவல் சரிதானே क्वेश्चन என்ன கேட்டாங்க எரும கேட்டாங்க சரியா அப்ப 4x 2y இத உள்ள கொண்டு போய் பெருக்கிடுங்க அப்படி பெருக்கினீங்கனா 2x 2y 24 இத ஒரு சைடு கொண்டு வந்துருங்க 4x 2y minus 2x minus 2y is equal to 24 சோ என்ன ஆயிரும் இது இதுவும் கேன்சல் ஆயிடு இதல கழிச்சினா 2x is equal to 24 ஓவர் 2 12 ரெண்டா 24 x is equal to என்னது 12 சோ x ன்றது என்னது எருமை சோ கேட்டது என்ன எருமைகளோட எண்ணிக்கை therefore answer is 12 எருமைகள் இருக்கும் சரிங்களா 12 buffaloes okay so this is a question சோ இதுதான் வந்து 8வது கேள்வி அடுத்த கேள்வி 9வது கேள்வி that is very interesting and easy question தான் சொல்லலாம் சோ 9வது கேள்வி அதுவும் அதே மாதிரி தான் கொஞ்சம் கவனமா கவனிக்கணும் சரியா ரைட் பாருங்க 9வது கேள்வி என்ன சொல்கிறது அப்படினு பாருங்க 9th question ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் ஒரு மனிதனிடத்தில் சில கோழிகளும் சில கோழிகளும் பசுக்களும் சில கோழிகளும் பசுக்களும் உள்ளன தலைகளின் எண்ணிக்கை தலைகளின் எண்ணிக்கை 48 மற்றும் தலைகளின் எண்ணிக்கை 48 மற்றும் கால்களின் எண்ணிக்கை கால்களின் எண்ணிக்கை 140 எனில் 140 எனில் 140 எனில் கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு கோழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு சோ இதான் क्वेश्चन ஈஸியா நீங்க ஆன்சர் பண்ணலாம் அதாவது பாத்தீங்க அப்படினா a man has some hens and cows if the number of heads be 48 and the number of feet equals 140 then the number of be of hens will be அப்படினு கேட்டிருக்காங்க சோ என்ன கேட்டிருக்காங்க அப்படினா இங்க கோழிகளோட எண்ணிக்கை அவங்க சொல்ற நல்லா கவனிங்க தலை ஒரு கோழிக்கும் ஒன்னு தான் இருக்கும் பசுவுக்கும் ஒன்னு தான் இருக்கும் அப்ப x plus y is equal to என்ன 48 சரியா அடுத்து வந்து கோழிக்கு எத்தனை இது இருக்கும் கோழி அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா x னு வச்சுங்க பசுன்றத y அப்படினு வச்சுங்க அப்போ அதாவது பாத்தீங்க அப்படினா அதுக்கு கால் கோழிக்கு ரெண்டு கால் பசுவுக்கு 4 கால் அப்ப எவ்வளவு 140 இதான் கொடுத்தது क्वेश्चन என்ன கேட்டாங்க கோழி என்ன அப்படினு கேட்டாங்க சோ இந்த x அண்ட் அனுப்புனீங்கனா y is equal to என்ன வந்துரும் அப்படினா 48 minus y அப்படினு ஆயிடும் சோ இதல சப்ஸ்டிட் பண்ணீங்கனா இப்ப ஆன்சர் ரெடி ஆயிடும் சோ என்ன அப்படினா 2x plus 4 into 48 minus y is equal to 140 அப்படினு கிடைச்சிரும் சரி இந்த மாதிரி y னா 48 minus x 48 minus x னு வரும் சோ இப்ப x சப்ஸ்டிட் பண்ணுங்க இப்ப இதோட மல்டிப்ளை பண்ணுங்க multiply பண்ணீங்க 2x plus 4x are 32 remainder 3 so 90 192 minus 4x is equal to 140 அப்படினு இருக்கும் so இப்ப என்னன்னா இந்த 1991 தெரிஞ்சிருங்க இதல இருந்து பண்ணீங்கனா minus 2x is னு வரும் 140 minus 192 அப்படினு வரும் 192 அப்படினு வரும் so minus 2x is equal to subtract பண்ணீங்கனா minus 52 அப்படினு வந்துரும் கரெக்ட்டா minus minus cancel 1 2 is 2 2 2 are 4 6 2 are 12 so x is equal to என்னது அப்படினா 26 அப்படிங்க கிடைக்கும் so உங்களுக்கு லா क्वेश्चन என்ன அப்படினா எத்தனை கோழிகள் அப்படிங்க கேட்டாங்க therefore answer நா 26 கோழிகள் அப்படினு உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும் அதாவது பாத்தீங்க அப்படினா 26 ஹைன்ஸ் அப்படினு வந்து என்ன செய்யலாம் அப்படினா ஆன்சர் பண்ணிரலாம் இவ்வளவுதான் சிம்பிள் so the last and final question for the 10th question பாருங்க என்ன அப்படினா that is very simple and easy question பாருங்க सो பத்தாவது கேள்வி மிக எளிமையான கேள்வி நிறைவான கேள்வி பாருங்க என்ன அப்படினா x plus y is equal to 4 x plus y is equal to 4 x minus y is equal to 2 எனில்
எனில் x மற்றும் y இன் மதிப்பு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. So, பயப்படாதீங்க, x plus y is equal to 4, x minus y is equal to 2. கட் பண்ணுங்க, 2x, 6, x is equal to 6 by 2. கட் பண்ணா 3. So, x உடு வால்யு என்ன, 3, அப்படின் கடைக்கும். So, x plus 3 is equal to, sorry, 3 plus y is equal to 4, y is equal to 4 minus 3, y is equal to என்ன அப்படினா, 1. So, answer is ready, therefore, x is equal to 3, y is equal to 1. Answer is, என்ன 3,1. So, answer பாருங்க, 1 is என்னனக்கா, 3 வந்து, 3 plus 1, 4, 3 minus 1, 2. இரண்டுமே equalா வந்து, so answer is enough. So, இதான் 10 கேள்விகள். So, நான் திரும்பவும் சொல்றது என்னன்னா, எளிமையாக புரியும். கணக்க புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சேம் வே, சேம் மெத்தட், ஒரே மாதிரி தான் இருக்கும். கணக்கு பார்த்தா தான் பெருசா இருக்கிற மாதிரி தெரியும். ஆனா போடுறது ரொம்ப ஈஸி. கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே நிச்சயமா நல்லா பண்ணலாம். ஸோ நல்லா பண்ணுங்க. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். மீண்டும் நாளை வகுப்பில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் காசி, நீங்கள் பயிற்சியாளர்கள். நன்றி, வணக்கம்.